அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் திருமண பொருத்தம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். திருமண பொருத்தம் என்று சொன்னவுடனே அதில் எல்லோரும் நினைப்பது போல 10 பொருத்தத்தை மட்டுமே வைத்து முடிவு செய்து விடுகிறார்களா என்ற கேள்வி இன்று முன்வைக்கப்படுகிறது. நான் பேர் குறிப்பிடலை அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், ஏனென்றால் எல்லோருமே நண்பர்கள் தான். ஆனால் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா முன்னாள் நண்பர்கள் ஆகிட்டார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு நாளில் எழுந்த கோபம் அல்ல, ஒரே நாளில் எழுந்த கோபம் அல்ல. எப்பொழுதுமே நான் என்னுடைய வீடியோக்களில் மறைமுகமாகத்தான் சொல்லி வருகிறேன், ஒரு சாஸ்திரத்தை படித்தவர்கள் அந்த சாஸ்திரத்தை தூஷிக்கக்கூடாது. தூஷிச்சா அந்த சாஸ்திரத்துக்கு அர்த்தமே இல்லை. எப்படி வழக்கறிஞர்கள் இந்தியன் பீனல் கோடை ஃபாலோ பண்ணணுமோ, ஜோதிடர்கள் ஜோதிட விதியை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அவங்க ஜோதிடர்கள், அப்போ தான் அவங்க வழக்கறிஞர்கள். அப்படி இல்லைன்னா அந்த தகுதியை அவங்களுக்கு இழந்துடுறாங்க, தார்மீக தகுதியை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். ஜோதிடம் என்றால் என்ன? பல்வேறு முறைகள் இருக்குது. நெட்டில் பார்த்தீங்கன்னா 80 விதமான ஜோதிட முறைகளை பற்றி குறிப்பிடுறாங்க. சைனீஸ் அஸ்ட்ராலஜி இருக்குது, என்ன வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி இருக்குது, இப்படி ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கி இருக்கக்கூடியது திருமண பொருத்தம். இன்றைக்கு ஊர் கூடி எல்லாத்தையும் நடுத்தருவில் இழுத்து விட்டாச்சு. ஏன் இழுத்து விட்டாச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு காரணமாகத்தான், 10 பொருத்தத்தை மட்டும் யாரும் வைத்து கொண்டு இன்றைக்கு திருமணம் செய்யுங்கள் என்று சொல்வதே கிடையாது. ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயம் என்னென்னா ஜாதக பொருத்தம். இந்த ஜாதக பொருத்தத்தை பார்த்து தான் பல பேர் இதை வந்து முடிவு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவிற்கு வருகிறார்கள். இது அனைத்து ஜோதிடர்களுமே 99.9% ஜோதிடர்களுமே இதை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து. ஏனென்று சொன்னால், நான் கிட்டத்தட்ட ஒரு 20 காலமாக இந்த துறையில் இருக்கிறேன். அதற்கு முன்பாகவே எனக்கு ஜோதிட துறையிலும் பரிச்சயம் உண்டு. என்னுடைய நீண்ட நெடிய இந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த விஷயத்தை நான் பேச வேண்டும் என்று இருக்கிறேன். 10 பொருத்தம் என்பது அல்லது திருமண பொருத்தம் என்பது எந்த ஜோதிட நூலிலாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது ஜோதிடத்திற்கு என்று மூல நூல்கள் என்று இருக்கிறது. அதில் பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரா என்று பராசர முனிவரால் எழுதப்பட்ட நூல், பிருகத் ஜாதகம், சாராவளி, இப்படி பல்வேறு விதமான ஜோதிட நூல்கள் ஒரு ஜாதகத்தை எவ்வாறு பலன்களை எடுப்பது என்பதற்கான அடிப்படை விஷயம் முதல் பலன் கூறக்கூடிய விஷயம் வரை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, விரிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள். இந்த எந்த நூலிலுமே திருமண பொருத்தம் என்ற ஒரு விஷயத்தை பேசியதே கிடையாது. திருமண பொருத்தம் என்ற விஷயத்தை ஜோதிட நூல்கள் என்று சொல்லக்கூடிய நூல்கள் பேசியதே கிடையாது. அதிலும் 10 பொருத்தம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பிற்காலத்தில் வந்த நூல்கள் சொல்வதாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். பிற்காலம் என்று சொன்னால் அதற்காக அது சீப்பானது கிடையாது. சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். யார் சொன்னாலும் சரி, சொல்லப்பட்ட எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, பட் ஆனால் யார் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 10 பொருத்த முறையை நமக்கு சொல்லியவர்கள் என்று பார்க்கும்போது, அதில் முக்கியமான நூலாக இந்த ஜாதக சந்திரிகை என்ற நூல் அமைகிறது. இது தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியினுடைய சரஸ்வதி மகால் நூலகத்திலிருந்து பதிப்பிக்கப்பட்டு தேதியூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளால் எழுதப்பட்ட, அதாவது மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த ஜாதக சந்திரியை என்ற நூலை எழுதியவர் மகாகவி காளிதாசர். அந்த நூலினுடைய கடலங்குடி நடேச சாஸ்திரிகளுடைய நூல், இதுவும் ஜாதக சந்திரிகை. இது நரசிம்ம சூரி என்ற வடமொழி அறிஞரால் எழுதப்பட்ட காலப்பிரகாசிகை, இதுவும் சரஸ்வதி மகால் நூலகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் முகூர்த்தமும் காலத்தை பிரகாசப்படுத்தக்கூடியதான் காலப்பிரகாசிகை, திருமண பொருத்தமும்
முகூர்த்தமும் என்ற இரண்டு விஷயங்களை பற்றி இந்த நூல் மிக விரிவாக சலாகித்து பேசுகிறது. அடுத்ததாக சர்வ முகூர்த்த நிர்ணயம் எனும் காலவிதானம் என்ற இந்த நூல் ஜோதிட அறிஞர் சி ஜி ராஜன் அவர்களால் எழுதப்பட்டு கிரி ட்ரேடிங் பப்ளிஷர் ஏஜென்சி மூலமாக பதிப்பிக்கப்பட்ட நூல். ஸோ பத்து பொருத்தம் என்பதை பற்றி மிகவும் விளக்கமாக இந்த நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, நாம் மூல நூல்கள் என்று சொல்லக்கூடிய இதுவும் நூல்தான், மூல நூல்தான். திருமண பொருத்தத்துக்கு இதுதான் மூல நூல். ஆக பிற்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திருமண பொருத்தம், பத்து பொருத்தம் என்பதை ஜோதிட நூல்களை நீங்கள் ஆதாரமாக காட்ட முடியும். இதுதான் அதுக்கு ஆதாரம். பத்து பொருத்தத்தை மட்டும் நீங்கள் வைத்து திருமணம் செய்து விடுங்கள் என்று இந்த நூலாசிரியர்கள் யாருமே குறிப்பிடவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. பத்து பொருத்த விதிகளை எழுதிவிட்டு அதில் விதிவிலக்காக பத்து விதிகளுக்கும் விதிவிலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போக விதிவிலக்கு நூலாக விதிவிலக்காக இதில் விஷயங்களை பற்றியெல்லாம் ஜோதிட அறிஞர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை மட்டும் வைத்துக்கொண்டு பொருத்தம் பார்த்து முடிவு செய்து விட வேண்டாம். இந்த பத்து பொருத்தத்தை காட்டிலும் மனப்பொருத்தம் என்பது மிக முக்கியமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு ஜாதக சந்திரிகையின் உள்ள குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்ன, பத்து பொருத்தம் இருந்தா எல்லாருக்கும் எல்லா நட்சத்திரமும் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள்னு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களை எடுத்து வச்சுக்குவோம். பட் அந்த நட்சத்திரங்களில் பிறந்த எல்லோருக்கும் பொருத்தம் இருக்கு என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. அப்போ அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன்? மனப்பொருத்தம் இருந்தால் மட்டுமே இதை நீங்கள் பொருத்தம் உள்ளதாக கருத வேண்டும். எவன் ஒருவனுக்கு அந்த பெண்ணிடத்தில் தன்னுடைய மனம் தானாக சென்று அமர்கிறதோ அந்த பெண்ணையே புத்திசாலியானவன் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு எக்ஸம்ஷன் ரூலை சொல்கிறாங்க. ஸோ அதோடு முடிந்து விடுவதில்லை. அதுக்கு அடுத்து திருமண பொருத்தம்னு ஒன்று இருக்குது, ஜாதக பொருத்தம்னு ஒன்று பார்க்குறாங்க. அந்த ஜாதக பொருத்தத்துக்கு தான் எந்த டெக்ஸ்ட்லேயுமே ரெஃபரன்ஸ் கிடையாது. பத்து பொருத்தத்துக்கு உங்களுக்கு ஆதார நூல்களில் சான்றுகள் உண்டு, விதிகள் உண்டு. ஆனால் இந்த திருமண பொருத்தத்திற்கு எந்த ஜோதிட நூல்களிலும் மூல நூல் ஆசிரியர்கள் ஞானிகள் இதை பற்றி விளக்கவே இல்லை. ஒவ்வொரு புஸ்தகத்திலுமே, ஒவ்வொரு மூல நூலிலுமே ஸ்திரீ ஜாதகாத்தியாயம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் உண்டு. பெண்களுக்கு ஜாதகத்தை எப்படி பார்த்து சொல்லணும் அப்படின்னு, அவர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலுமே கூட அதை அவருடைய கணவன் அடைவான் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அந்த ஸ்ரீ ஜாதகாத்தியாயம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட திருமண பொருத்தம் என்ற, ஜாதக பொருத்தம் என்ற விஷயத்தை பற்றி எந்த நூலாசிரியருமே குறிப்பிடவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பத்து பொருத்தத்திற்கு மட்டும்தான் உங்களுக்கு ஜோதிட அங்கீகாரம் உண்டு, ஜாதக பொருத்தத்திற்கு ஜோதிடருடைய அனுபவ அறிவு தான் உண்டு. கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா பத்து பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிடும். ஆனால் ஜாதக பொருத்தத்தை கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ண முடியாது. அதில் என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ரூலை வச்சுக்குவாங்க. என்ன தோஷ சாமியம் ராசிக்கு, லக்னத்திற்கு, சந்திரனுக்கு, கிரகங்கள் பாவ கிரகங்கள் இந்த இடத்தில் இருந்தால் இவ்வளவு பர்சன்டேஜ் தோஷம், பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த இடத்தில் இருந்தால் இத்தனை பர்சன்ட் தோஷம், ஆணுடைய தோஷத்தை விட பெண்ணுடைய தோஷம் குறைவாக இருப்பதால் தோஷ சாமியம் அப்படின்னு சொல்லி இது சாஃப்ட்வேரில் கொண்டு வந்துடலாம். ஆனால் பாவகத்தினுடைய ஆய்வு அப்படிங்கிறத ஜோதிடர் தான் பண்ணணும், அது ஜாதகம் சாஃப்ட்வேர் பண்ணாது. என்ன பிளானட்ரி பொசிஷன் கொடுத்து நீங்கள் ஃபீட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபீட்பேக்காக கிடைக்கும். கம்ப்யூட்டர் சொந்தமாக சிந்திக்காதுல்ல, நீங்கள் என்ன ஃபீட் பண்ணாலோ அதுதான் கொடுக்கும். ஆனால் ஒரு ஜாதகத்தை அது பொருத்தமுடையதாக இருக்கிறதா என்பதை ஜோதிடர் தான் தீர்மானிக்கிறார். அது வெறும் பத்து பொருத்தத்தை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, அதை ஜாதகத்தையும் பொருத்தம் வைத்து தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படையை கொண்டு பத்து பொருத்தம் என்பது முட்டாள்தனம் என்பது யாரை சொல்கிறார்? அதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது இன்னைக்கு ஒரு அரசியல் ட்ரெண்டு போயிட்டுருக்கு, பாக்கெட்டில் பணம் இருக்கிறவங்க சொன்னது தான் கரெக்ட் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு புதிய கருத்தை, படித்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது அதை விளக்கலாம், அது ஜோதிடர்களுக்கு உண்டான உரிமை, நான் இல்லை என்று சொல்லவில்லை.
ஒன்று எனக்கு பிடிக்காது, ஒன்று எனக்கு தெரியாது என்று சொன்னால் அதை நான் பயன்படுத்துவதில்லை என்று பொலைட்டாக சொல்லிட்டு போயிடலாம். நாகரீகமாக சுட்ட வேண்டும். ஆய்வு என்பதே மாறுபடக்கூடியது. இன்றைக்கு எடுக்கக்கூடிய முடிவு நாளைக்கு மாறும். அதை நாகரீகமாக சுட்ட தெரிய வேண்டும். பாலிஷாக சொல்லணும், இந்த பொருத்தங்களை நான் பார்ப்பதில்லை. யாரும் கவலைப்பட போகிறதில்லை. நீங்கள் பாருங்கள், பார்க்காம போங்க, அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. ஆனால் நான் இப்படி தான் பார்க்கிறேன் என்பதை நாங்கள் பணம் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மக்கள். சரி, அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் சரி. ஆனால் அடுத்தவர்கள் செய்து கொண்டிருப்பது முட்டாள்தனம் என்று சொல்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? முதல்ல ஜோதிடத்தை உள்வாங்கணும், அதை ஆய்வு செய்யணும். நீங்கள் எத்தனை பேருக்கு ஆய்வு செஞ்சு ரெக்கார்டு வச்சுருக்கீங்க? எத்தனை ஜாதகத்தை பத்து பொருத்தம் மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறவங்கெல்லாம் யார்? அவங்களுடைய டேட்டா எடுங்க. நீங்கள் அப்படி பார்த்தாலுமே அந்த ரேண்டம் சாம்பிளிங் என்று சொல்லக்கூடிய எல்லாமே இன்சஃபிஷியன்ட் டேட்டா தான். ஸோ நீங்கள் அத்தாரிட்டேட்டிவாக ஆத்தன்டிக்காக நீங்கள் அதை வந்து என்ன பண்ண முடியாது, டிக்ளேர் பண்ணவே முடியாது. முதல்ல ரிசர்ச் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மெத்தடாலஜி தெரியணும். நாலு ஜாதகத்தை பார்த்துட்டு பத்து பொருத்தம் பார்த்தவங்கலாம் கஷ்டப்படுறான்னு சொல்லக்கூடாது. அவன் ஜாதகத்தில் இருக்கும் விஷயம், திருமண பொருத்தம் என்பது பத்து பொருத்தத்தை மட்டும் வைத்து முடிவு செய்து விடுவதில்லை. அது தொடக்க புள்ளி. ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்ப்பதற்கு அது ஒரு ஆரம்ப புள்ளி. ஏன் அந்த ஆரம்ப புள்ளி வருது அப்படின்னு சொன்னால் அதற்கு நாம் கொஞ்சம் பின்னோக்கி செல்ல வேண்டும். திருமணம் என்பது அந்த காலத்தில் ஒரு குடும்பத்திற்குள் தான் நடந்தது. அடுத்த குடும்பத்தில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை அடுத்த ஒரு குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது இந்த மனிதர்களுக்கு பயம் வருகிறது. இந்த பெண்ணை நன்றாக வைத்துக் கொள்வார்களா, அதான் முக்கியம். ஏன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு போகிற பொண்ணு. அந்த பெண்ணை நன்றாக வைத்துக் கொள்வார்களா, அவர்கள் ஆயுளோடு இருப்பார்களா, வம்ச விருத்தி உண்டாகுமா, இது போன்ற தயக்கம். ஏனென்றால் இளம் வயதிலேயே விதவையாகக்கூடிய அமைப்புகள், மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. அப்போ ஆரோக்கியமாக இருப்பாளா, நீண்ட நாள் இருப்பாளா, இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் இருந்தது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பத்து வித நாம நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இருவருக்கும் ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி வைப்பதற்காக செய்யப்பட்ட ஒன்று. இந்த ராசியையும் இந்த ராசியையும் சேர்க்கலாம், இந்த நட்சத்திரத்தையும் இந்த நட்சத்திரத்தையும் பொருத்தம் வைக்கலாம். அதிலும் முக்கியமாக மிருகசீரிஷம் சித்திரை அவிட்ட மூன்று நட்சத்திரங்களையும் பொருத்தமே வைக்கக்கூடாது. கடகராசியையும் மகர ராசியையும் கும்பராசியையும் சிம்ம ராசியையும் இது போன்ற எதிரிடையான ராசிகளை, சூரியன் சனியினுடைய ராசிகளை சேர்க்கக்கூடாது. இப்படியெல்லாம் ஜோதிட அறிஞர்கள் ஒரு விதிமுறையை ஏற்படுத்தினார்கள். இந்த விதிமுறையை முதலில் படித்து அதை விளக்க தெரிய வேண்டும் முதலில். ஏன்னா அதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது, எக்ஸம்ஷன் ரூல்ஸ் நிறைய இருக்குது. செவ்வாய் தோஷம் யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லை அப்படிங்கிறதே கேள்விக்குறி. நிறைய டவுட் இருக்குது, நிறைய எக்ஸம்ஷன் இருக்குது. நிறைய பேருக்கு விதி என்னன்னு தெரியும், ஆனால் விதி விளக்கு தெரியாது. சிம்மராசியில் செவ்வாய் இருந்தால் அது தோஷம் இல்லை, ரிஷபராசியில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. இப்படி எல்லா விதி விளக்குகளையும் பார்க்கும்போது கடைசியாக கன்னி ராசி மிதுன ராசியில் லக்னத்திற்கு 1, 2, 4, 7, 8, 12 இடமாக அமைந்தால் அது தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விதி விளக்குகள்லாம் ஏராளம். நாகதோஷம் என்பது, புத்திர தோஷம் என்பது இதெல்லாம் சரியாக வேலை செய்யுமா என்பதற்கு ஜாதகத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். நாம நட்சத்திர பொருத்தங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு யாரும் செய்துவிட முடியாது, பொருத்தம் உண்டு என்று நிச்சயம் செய்துவிட முடியாது. ஆக இரண்டு விஷயங்களையும் நான் இதை ஆரம்ப காலகட்டத்தில் குருபலம் என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தேன். குருபலம் இருந்தால்தான் திருமணம் செய்ய வேண்டுமா, குருபலம் இருந்தால்தான் அவருடைய திருமணம் நீண்ட நாள் நீடிக்குமா, கிடையாது. அது ஒரு சடங்கு. திருமணம் என்ற ஒரு சடங்கு நல்ல முறையில் நிறைவேற வேண்டுமே ஆனால் அவர்களுக்கு சாதகமான முகூர்த்தத்தில் திருமணம் செய்தால் அந்த திருமண நிகழ்ச்சி என்பது தடையில்லாமல் நடக்கும். அதான் விஷயம் முகூர்த்தத்துக்கு. ஸோ குருபலம் இருந்தால் அந்த நிகழ்ச்சி நன்றாக நடக்கும். குருபலத்தோடு கல்யாணம் செய்தால் அவர்களுக்கு குழந்தை பிறந்து விடுமா, கிடையாது. அது அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்த விஷயம். ஸோ இது போன்ற சிக்கல்கள் மிகுந்த ஒரு இடமாகத்தான் இந்த திருமண பொருத்தம் என்பது அமைகிறது. ஆக ஒரு விஷயத்தை இன்றைக்கு அரசியல் எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தான் புதிதாக உருவாக்கக்கூடிய ஒரு கான்செப்டை நிறுவுவதற்கு அதற்கு ஏற்கனவே இருந்த ஒரு கான்செப்டை உடைக்கணும். அதுதான் இங்கே இருக்கிற பாலிடிக்ஸ்.
அதை உடைச்சிட்டோம்னு சொன்னால் நம்மக்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வருவாங்கங்கிற ஒரு சீப்பான பாலிடிக்ஸ். அந்த சீப்பான பாலிடிக்ஸ் ரொம்ப நாளைக்கு நமக்கு உதவாது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரத்தை படித்தவர்கள் சாஸ்திரத்தை படித்தால் அதுவே அதை அவர்களை அழித்துவிடும். குப்பை வந்து கோபுரத்துக்கு போகுது, காத்தடிச்சா கோபுரத்தில் இருக்கேன்னா சந்தோஷமாக இருக்கணும். அது பாட்டு குப்பையை பார்த்து நீ குப்பைன்னு சொல்லக்கூடாது. அப்போ அடுத்த காத்தடிக்கும் போது அந்த குப்பை திரும்ப என்ன வந்துடும், குப்பை தொட்டிக்கே வந்துடும். ஸோ பணம் இருப்பவர்கள் சொல்வதெல்லாம் அறிவுடைமை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. புஸ்தகத்தில் இருக்கிறதாலேயே சாஸ்திரங்கள் சொல்வதெல்லாம் சரியாகி விடுகிறதா? சரியாகி விடுகிறதுனா உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலன்னு அர்த்தம். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை முதல்ல படிங்க. நேர்வலு பெற்றால் அது கெடுதல், மேஷ லக்னத்திற்கு நேர்வலு பெற்றால் செவ்வாய் கெடுதல். அதைத்தான் பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்கிறது ஜோதிட நூல்கள். மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தால் அது பஞ்சமகா புருஷ யோகம். அது நேர் வலுவா, சூட்சும வலுவா, குறுக்க வந்த வலுவா, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், வேறு காம்படிஷன் இருக்கும் அது வேலை செய்யலைன்னா. அவயோக கிரகங்கள் அப்படின்னு ஒரு கிரகம் உண்டு, அதனுடைய பார்வை சேர்க்கை நட்சத்திரம் அந்த அமைப்பில் அது இருக்கும்பொழுது அந்த யோகம் என்பது பங்கமாகிவிடும். இவர்களுக்கு என்ன தெரியும், விதி தெரியும், விதி விளக்குகள் தெரியாது. யோக பங்கத்திற்கான ரூல் என்னன்னு தெரியாது, ஏன்னா இங்கே படிக்கிறது கிடையாது எல்லாத்தையுமே. அதனால் என்ன செய்கிறது, பழைய விஷயங்களை எல்லாம் உடைத்து விட்டு தன்னுடைய புதிய கொள்கையாக ஒன்றை நிறுவுவது. அப்போ மற்றவர்களை முட்டாள் என்று சொல்லிவிட்டால் தான் அறிவாளி என்று கூட்டம் நம்பிவிடும் என்று. தமிழ்நாட்டில் எப்போவுமே அது நடக்காதுங்க. நான் எனக்கு தெரிந்தவரை என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக புரிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள். எளிதாக அவர்கள் ரெஃபர் பண்ணுவாங்க, புக்கை எடுத்து பிரட்டி பார்த்துருவாங்க. நிறைய பேர் என்னை இந்த ஃபேஸ்புக் பதிவுகளுக்கு பிறகு என்னை பல நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டார்கள். அப்பொழுது கேட்கும் பொழுது இதுதான் பதிலாக இருக்குது எல்லாருக்கும். எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, யார் பூனைக்கு மணி கட்டுறதுங்கிறது தான். பெரிய ஆட்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை சரி என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏட்டில் எழுதி வைத்த எல்லாமே சரியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று கொலாப்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு என்னவாகும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை எல்லாமே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், கன்ஸ்ட்ரக்டிவான வேலை செய்யலை, ஆக்கப்பூர்வமான வேலை செய்யவில்லை, அழிவுபூர்வமான வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்கள் உங்களை விட மிகவும் பற்றுதல் உள்ள ஜோதிடர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களுடைய மனதை புண்படுத்தி விட்டு நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள், அதான் என்னுடைய கேள்வி. முட்டாள்தனம் என்று சொன்னால் நீங்கள் அறிவாளித்தனமாக சொல்லுங்கள், எப்படி பொருத்தம் வைக்கிறேன் என்பதை சொல்லுங்கள். ஒரு மாநாட்டுக்கு கூப்பிடுவீங்க, நீங்கள் பட்டம் கொடுப்பீங்க, மைக்கு கொடுத்து பேச விட மாட்டீங்க, உங்கள் புஸ்தகங்களையெல்லாம் நீங்கள் விற்பீங்க, அதுக்கு ஒரு தளமாக அதை பயன்படுத்துவீங்க, ஆனால் வரக்கூடியவர்களை அவமரியாதை செய்து மைக்கை பிடுங்கிக் கொள்வீர்கள், அவர்களை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீர்கள். இதெல்லாம் எந்த வகையில் சேர்த்துக்கொள்வது? நீங்கள் நினைத்தவற்றை நடத்தி கொள்ள வேண்டுமானால் நடத்தி கொள்ளுங்கள், வேறு விஷயம். ஆனால் மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய, உங்களை தவிர பிற ஆயிரக்கணக்கான ஜோதிடர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், எல்லாரும் முட்டாளா? அந்த சாஸ்திரத்தை இந்த ஜாதக சந்திரியை எழுதின கடலங்குடி நடேச சாஸ்திரிகளுக்கு சமஸ்கிருதம் தெரியுமா, ஜோதிடம் தெரியாமா? எவ்வளவு பெரிய மகான் கடலங்குடி நடேச சாஸ்திரிகள். ஏவி சுந்தரம் அவர்களுக்கு ஜோதிடம் தெரியாதாம், அவரை பார்த்த உடனே டப்புனு காலில் விழுந்தார். அப்போ நான் பக்கத்தில் இருக்க நான் என்ன நினைப்பேன், இதெல்லாம் ஒரே நாளில் எழுந்த கோபம் அல்ல நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். 5 ஆண்டு காலமாக எனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தின் ஒரு விளைவு தான். புரட்சி எப்பவுமே பூ மலர்வதை பார்க்க முடியாது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் மலரும் பூ, அதை பார்க்க முடியாது. அதே போல தான் மாற்றம் என்பது 5 ஆண்டு கால 4 ஆண்டு கால அந்த இடைவெளியில் நான் அனுபவித்த விஷயங்கள் ஒரு காலத்தில் பூதாகரமாக வெளியில் வெடிக்கிறது. அதான் முக்கியமான விஷயமா அந்த இடத்துல சொல்கிறேன். ஏவி சுந்தரத்துக்கு ஜோதிடம் தெரியாது, மிகப்பெரிய ஜோதிடர் இந்த உலகத்திலே, மிகப்பெரிய வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களை பெற்றவர் ஜோதிடர் ஏ வி சுந்தரம். நான் வந்து பி வி ராமனை விட பெரிய ஆள். யார் பி வி ராமனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? பி வி ராமனுக்கு ஒன்றும் தெரியாது, கடலங்குடி நடேச சாஸ்திரிகளுக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு சமஸ்கிருதம் தான் தெரியும், ஏ வி சுந்தரத்துக்கு ஜோதிடமே தெரியாது, இவர் மட்டும்தான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கேன். ஏனென்றால் இவருக்கு மட்டும் பரம்பொருள் என்பது அனுகிரகம் பண்ணியிருக்கான். அப்போ மற்றவனா கிறுக்கு பயலா? நான் கேட்குறேன், எங்களுக்கெல்லாம் இறைவன் வந்து ஆசீர்வாதமே பண்ணலையா? பணம் படைத்தவன் என்பதற்காக பேசக்கூடாது. ஜோதிடர்கள் நாக்கை கொண்டு பிழைக்கக்கூடியவர்கள். அந்த நாக்கு என்பது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், தனக்கு தான் பேச தெரியும்னு பேசிடக்கூடாது.
ஸோ ஜோதிடர்கள் அந்த நாற்காலே அழியக்கூடிய அமைப்பையும் அது கொடுத்து விடும். ஆணவத்திற்கு ஒரு அளவு வேண்டும். தற்பெருமை பேசிக்கொள்ளலாம், ஆனால் அடுத்தவரை இகழ்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெரிய ஜோதிடர்களாம், பரம்பொருள் உங்களுக்கே மட்டுமே ஆசீர்வாதம் பண்ணியிருக்கலாம், இல்லை என்று மறுக்கவில்லை, ஆனால் எதிரில் இருப்பவனை முட்டாள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எனவே இந்த விஷயத்தை நான் மிக மிக வன்மையாக கண்டித்து ஜோதிடர்கள் எல்லோரும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஜாதக பொருத்தமா பத்து பொருத்தமா, பத்து பொருத்தத்தை மட்டும் வச்சு எந்த ஜோசியர்கள் பொருத்தம் பார்க்குறாங்க? நீங்கள் மேட்ரிமோனியில் இருக்கிறவங்களை சொல்லக்கூடாது, அவங்க ஜோசியர் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சொல்லுவாங்க. நான் கூட என்கிட்ட வரக்கூடிய அப்பாயின்மெண்ட்டு கேட்கக்கூடியவர்களுக்கு அடிப்படையான சில விஷயங்களை நான் சொல்லி கொடுக்குறேன். பெற்றோர்களுக்கு எப்படி ஒரு நட்சத்திர பொருத்தத்தை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும், லக்ன பொருத்தத்தை எப்படி தேர்வு செய்ய வேண்டும், அதற்கு மேல் உங்களால் பார்க்க முடியாது. ஆக அவர்களால் இயன்றவரை அவர்களை நாம் எஜுகேட் பண்ணணும். அதுதான் பெரிய விஷயம். அதை பண்ணுங்க கன்ஸ்ட்ரக்டிவாக. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நெகட்டிவாக அது வந்து பத்து பொருத்தமெல்லாம் தப்பு, முட்டாள்தனம் என்று தப்புரு என்று சொல்லி கூட சொல்லலாம். முட்டாள்தனம் என்று சொல்வதற்கு நீங்கள் யார் அறிவாளி? நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் ஜோதிடம் படித்தீர்கள்? உங்களுடைய குரு யார்? உட்கார்ந்து வைத்து பேசுவோமா? நான் கேட்கிறேன், நேருக்கு நேராக கேட்கிறேன். பேசுவது என்பது எல்லாருக்கும் எழுது, செயல்படுவது தான் கஷ்டம். அப்படி பத்து பொருத்தம் என்பது பொருத்தம் தேவையில்லை, அது முட்டாள்தனம் என்று சொன்னால் உங்களுடைய ஆப்பில் எதற்காக அதை வைத்தீர்கள்? உங்களுடைய ஆப்பில் எதற்காக பத்து பொருத்தம் என்ற ஒரு விஷயத்தை சேர்க்க வேண்டும்? இதையெல்லாம் உங்களுக்கு தேவை என்றால் சேர்த்துக் கொள்வீர்கள், தேவையில்லை என்றால் விட்டு விடுவீர்கள். விட்டு விடுவதோடு மட்டுமல்ல, இதை பார்ப்பவர்கள் எல்லாம் முட்டாள்தனம், முட்டாள்கள் என்று சொல்வீர்கள். ஆனால் நீங்கள் அறிவாளி அதானே? ஆக நண்பர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் இப்போ வந்து சொசைட்டியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க சொல்கிறது தான் சட்டம்லாம் கிடையாது. நீங்கள் எப்போவுமே பணம் கொடுத்து பென்ஸ் காரை வாங்கிடலாம் ஜி, ஆனால் என்ன வாங்க முடியாது? பராசரருடைய அறிவை வாங்க முடியாது. படித்தா தான் வரும், பராசர வர படிக்காமல் வராது. நீங்கள் புதுசு புதுசாக, அதாவது ஜோதிடத்தில் பல்வேறு முறை இருக்குது, அருள் வாக்கு சொல்வது, குறி சொல்வது, மாந்திரீகம் செய்வது, இப்படி பல விங்கு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விங்காக இருந்துட்டு போனால் தப்பு இல்லை, ஆனால் பத்து பொருத்தம் முட்டாள்தனம் என்று சொல்லக்கூடாது. ஜோதிட நூல்களில் சொல்லி சொல்லப்பட்டிருப்பவை எல்லாம் சரியானவைதானா? சரியானது இல்லைன்னா விட்டுட்டு போயிடணும் தொழிலை. ஜோதிடம் என்பதை பேசுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது அப்படின்னா, ஜோதிட நூல்களை படித்த அறிஞர்களுக்கு மட்டுமே உண்டு. இதை படித்து விட்டு குப்பை என்று சொல்கிறவர் தான் முதல் குப்பை. ஆக குப்பை என்று சொல்லு, எனக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக எல்லாம் பேசிடக்கூடாது. அடுத்தவங்க எதிரில் நின்று கேட்டு இருக்காங்க, கள்ள விட்டு எறிவாங்க. மைண்டில் வச்சுக்கணும் எப்பவுமே. ஏனென்றால் பார்க்கிறோம், ஒரு நாகரிகம் உள்ள ஒரு சமுதாயத்தில், தமிழ்நாட்டில் நீங்கள் ஜாதக பொருத்தம் ஜோதிடம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மற்ற ஜோதிடர்களை எவ்வாறு மதிக்கிறீர்கள்? நீங்கள் பட்டம் கொடுத்தால் உங்களுக்கு அடிமையாக மாறிவிட மாட்டார்கள். நன்றாக நினைவே, உங்கள் அரசியல் எடுபடாது. ஒருவருக்கு ஜோதிட பூஷன் என்று, ஜோதிட ஆச்சாரியா என்று பட்டம் கொடுத்தால் நீங்கள் சொல்வதையெல்லாம் அவர் சரி என்று சொல்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, அது தவறு. ஆக இந்த அரசியலைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தவனுக்கு பட்டம் கொடுத்து அவனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு பேசலாம், பேச முடியாது. கற்றறிந்த ஜோதிட அறிஞர்கள் இருக்கிறார்கள், குரு ராமசுப்பு இருந்தார், கடலங்குடி நடேச சாஸ்திரிகள் இருந்தார், இவர்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் தமிழில் ஜோதிடமே கிடையாது. தமிழ் உலகில் ஜோதிடத்திற்கு அடிப்படை வித்திட்டவர்கள் தேதியூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், கடலங்குடி நடேச சாஸ்திரிகள், சமஸ்கிருத அறிஞர்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள்லாம் ஜோதிடமே பேச முடியாது. ஜோதிடத்தை படித்து, ஜோதிடத்தை பயன்படுத்தி கொண்டு, ஜோதிடத்தையே வாழ்க்கை தொழிலாக, சாப்பாடு எங்கேருந்து வருது உங்களுக்கு? இந்த ஜோதிடம் தான் சோறு போடுது, அதுக்கு கொஞ்சம் விசுவாசமாக இருங்கள். நீங்கள் புதிதாக கண்டுபிடிங்கள், நீங்கள் பெரிய மேதையாகுங்கள், யாரும் மறுக்கவில்லை. ஆனால் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, பொதுமக்களுக்கு, ஜோதிட ஆர்வலர்களுக்கு நீங்கள் தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. பத்து பொருத்தம் மட்டும் பார்த்து யாருமே பொருத்தம் வைப்பது கிடையாது, எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும் இது. நீங்கள் மட்டும் பூனை கண்ணை மூடிக்கொண்டா உலகமே இருந்துருச்சுன்னு நினைக்குமா? அவர் ஒரு ரெண்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறதுக்காக எல்லாரும் வந்து ஒன்றுமே தெரிஞ்சுக்காதவங்கன்னு ஒரு நினப்பு. இது அறிவீனம், சிறுபிள்ளைத்தனம், முட்டாள்தனம் என்பது எங்கு இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை முன்வைத்து இதை மேலும் தொடர வேண்டுமானால் அதற்கு நான் தயார் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நேரலை நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.